நற்பவி 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 ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. தாந்திரிக் ரெமடிஸ், முக்கியமான ஆன்மீக பொருட்கள், இது மாதிரியான செல்வ வள பொருட்கள், சுவிட்ச் போர்ட்ஸ், கிரிகோரியன் கிராபோவி நம்பர்ஸ், அஜஸ்தா கோட், ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரோஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சேவல். அதாவது இது பார்த்திங்கன்னா, இது ஃபென்சி ப்ராடக்டில் இது மிக முக்கியமானது. தங்க இதில் அந்த சேவல், அந்த சேவலுக்கு கீழே வந்து தங்க நாணயங்கள், சரிங்களா? இதெல்லாம் வந்து அமேசான்லேயே கிடைக்கும், புரியுதுங்களா? நீங்கள் ஆர்டர் பண்ணி அமேசான்லேயே வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் எங்கே கிடைக்கும், எது கிடைக்கும்லாம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அமேசான், ஸ்னாப்டீலு, இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே இதை விற்கின்றார்கள். இன்னும் கிஃப்ட் ஷாப் இந்த மாதிரியானது, சில ஃபேன்சி ஷாப்ஸில் கூட இந்த சேவல் வாங்கி விற்கலாம். இது வந்து என்ன ஒரு விஷயத்தை தருகின்றது என்றால், அபாண்டன்ஸ், செல்வச்செழிப்பு, பொருளாதார அபிவிருத்தி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சேவர் கொடியோன் அப்படின்னு முருகப்பெருமானை சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் சேவல், அது ஒரு கதை உண்டு. சூரபத்மனார் ரெண்டாக பிறந்தப்போ அவர் வந்து மரமாக இருந்தது தான் சேவலும் ஒன்று அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி சேவர் கூடிய ஒன்று சொல்லக்கூடியதும் முருகப்பெருமான் தான். எல்லா இடங்களிலும், கிராமப்புறங்களில் இந்த மஞ்சு உரட்டு, ஜல்லிக்கட்டு, இது மாதிரியான இதில் சேவர் சண்டையும் மிக முக்கியமானது. அதை வச்சு ஒரு படமே வந்திருக்கு, ஆடுகளம் அப்படின்னு ஒரு படம். அது பெரிய அளவு ஜெயித்த படம். சேவலை மையமாக வைத்து தான், அந்த சேவல் சண்டையை மையமாக வைத்து தான் அந்த படமே எடுத்திருப்பார்கள். அது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனுஷ் நடிச்சிருப்பார், வெற்றிமாறன் இயக்கத்தில். ஸோ இந்த சேவல் அப்படிங்கிறது பஞ்சபட்சியில் ஒன்று. பஞ்சபட்சியில் ஆந்தை, வல்லூர், காக்கா, அதுக்கப்புறமா இந்த சேவல், இது மாதிரியான இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த சேவலுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். பஞ்சபட்சி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதோட முக்கியத்துவம் தெரியும். ஸோ சேவல் என்றாலே ஜெயம், ஜெயித்தல், வெற்றி, அதாவது விக்ட்ரி என்று சொல்லப்படக்கூடிய, வின்னர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு பிராணி. இன்றைக்கும் வந்து சேவல் வந்து ஒரு சுறுசுறுப்பை சொல்லக்கூடியது. இது வந்து வைத்திருந்தால் கடன் பிரச்சனைகள் நீங்கும். நம்ம ஏற்கனவே வந்து நிறைய இடங்களில் பதிவிடுறது, கொக்கரக்கோ அப்படின்னு சேவல் கூறத நாம் தினசரி கேட்டு வந்தாலே நல்ல ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். காலையில் எழுந்திருக்கக்கூடிய பறவை சேவல். கிராமத்துலலாம் வந்து அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் சேவல் கூவி தான் எழுந்திருப்பார்கள். நம்மளை மாதிரி அலாரம் வச்சோ அல்லது டைம் செட் பண்ணியோ எழுந்திருக்கக்கூடிய இது கிடையாது. சேவல் வந்து ஒரு சாத்வீகமான ஒரு பிராணி, அதை வந்து நிறைய பேர் வளர்க்கவும் செய்கின்றார்கள். நீங்கள் வந்து இந்த சேவலை பயன்படுத்த தெரிந்தீர்கள் என்றால், இதோட படங்களை வைத்து நாம் வைத்துக்கொள்வது நமக்கு சிறப்பான நல்ல பலன் தரும். இல்லை ஒரு பொம்மை, சேவல் பொம்மை கூட நம்ம வச்சுக்கலாம். இதுதான் வாங்கணுங்கிற ஒன்றும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. பட் இது வந்து ஒரு ஐஸ்வர்யமிக்க பொருள். இது வந்து நானுமே வந்து காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. இது எனக்கு வந்து என்னுடைய மாணவிகளில் ஒரு பொன் எனக்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணது. இந்த ஃபென்சி ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு இதாக இருக்கட்டும், செல்வ வளத்தை குறிக்கட்டும், வெற்றியை குறிக்கட்டும், அடுத்த லெவலுக்கு சார் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு குரு சிஷ்ய உறவில் இந்த பொருள் எனக்கு பரிசாக வந்தது தான். ஆனால் நான் ரொம்ப காலமாக வந்து ஃபென்சி ப்ராடக்ட்ஸ் வந்து மேலே எனக்கு ஒரு ஈகர் உண்டு, எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி உண்டு, ஒரு அட்ராசிட்டி உண்டு. அது நிறைய வாங்கி வைத்து கொள்ள வேண்டும், வீட்டையே அலங்கரிக்க வேண்டும், அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் மேலே எனக்கு வந்து பொதுவாகவே வந்து நான் வந்து இந்த மாதிரியான கண்கவரக்கூடிய பொருட்கள் வைத்துக்கொள்வது உண்டு. அது இல்லாமல் பண வரவை ஈர்க்கக்கூடியது, பணத்தை ஈர்க்கக்கூடியது, செல்வத்தை ஈர்க்கக்கூடியது, இது மாதிரியான பொருட்களை நான் தேடுவது உண்டு. குறியீடுகளாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களாகட்டும், நான் வந்து அதில் எனக்கு ஒரு தேடல் உண்டு. அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக வந்தது.
அப்போ ரொம்ப காலமாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுவே சித்தியானது. ஸோ நீங்கள் வந்து இதுதான் வாங்கணுன்ட்டு இல்லை, ஒரு சேவல் படம் வைத்து கூட நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தலாம். அது ரோஸ்டர் அப்படிங்கிறது எதிரிகளை இல்லாமல் செய்துவிடும். நமக்கு யாராவது எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், நாம் எதிரியாக நினைக்காமல் அவங்க நம்மளை எதிரியாக நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய பருப்பு நம்மிடம் வேகவே வேகாது. அப்படிப்பட்ட இந்த ரோஸ்டர் வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம். இவங்க தான் பயன்படுத்தலாம், அவங்க தான் பயன்படுத்தணும்லாம் எதுவும் கிடையாது. நாம் சொல்லக்கூடிய பொருட்கள் மேக்சிமம் வந்து பொதுவான ஒன்று தான். நீங்கள் வந்து வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் ரோஸ்டர் அப்படின்னு நீங்கள் போட்டு பாருங்கள், கூகுளில் போட்டு பாருங்கள், இதை பற்றி பக்கம் பக்கமாக நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான இதை வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபெங்ஷுய் ப்ராடக்ட்ஸில் இது மிக முக்கியமானது. இது மாதிரியான ப்ராடக்டை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.